பல்கலைக் கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் நாளை வெளிவரவிருக்கும் நிலையில் மாணவர்கள் தங்களின் மேற்கல்வி குறித்த முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றனர். இந்நிலையில் தாங்கள் விரும்பிய துறையில் மேற்கல்வியை தொடர வாய்ப்பு கிடைக்காத மாணவர்களுக்கு STPM ஒரு நல்ல தேர்வாக அமையும் என்று மலேசிய படிவம் 6 வழிகாட்டி கழக தோற்றுநர் சண்முகநாதன் தண்டமாணி தெரிவித்திருக்கிறார். தற்போது STPM என்றாலே மாணவர்களுக்கு ஒருவித அச்சம் எழுகிறது. இதனால் மாணவர்களுக்கு இக்கல்வியின் வழி கிடைக்கும் அனுபவம் மற்றும் வாய்ப்புகள் குறித்து தெரிவதில்லை என்று சண்முகநாதன் கூறினார். STPM-னால ஒரு ஃபோபியா. என்ன ஃபோபியானா வந்து STPM-னா ரொம்ப கஷ்டம். STPM முடிஞ்சு நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. காலேஜ் போகலாம், ஓகே, மெட்ரிகுலேஷன் போகலாம், ஓ எனிதிங். பட் STPM ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். இங்கே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எப்படி ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு லாஸ்ட் டைம், மேபி சில பேர் வந்து சொல்கிறது உண்மை தான், STPM கஷ்டம். அது வந்து பழைய சிஸ்டம், இது வந்து செமஸ்டர் சிஸ்டம், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு காலேஜில் என்ன இருக்கோ அதுதான் இங்கே இருக்குது. பட் திஸ் ஒன் சப்சிடைஸ் பை கவர்மெண்ட், ஸோ உங்கள் காஸ்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். STPM-ஐ தேர்வு செய்தால் தங்களுக்கு பிடித்த துறையில் மேற்கல்வியை தொடர முடியுமா என்பதே பெரும்பாலான மாணவர்களிடையே எழும் கேள்வியாகும். ஆனால் அது மாணவர்களின் தேர்வு முடிவை பொறுத்தது என்று சண்முகநாதன் கூறுகிறார். நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா கிடைக்கும். நல்லா ஸ்கோர் பண்ணலன்னா எப்படி? நல்லா ஸ்கோர் பண்ணலன்னா நீங்க STPM சர்ட் வச்சு உங்களுக்கு பிரைவேட்ல எந்த காலேஜுக்கு போனாலும் நீங்க போகலாம். ஸோ STPM நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஓவரால் வந்து ஒரு டிப்ளமா இல்ல ஃபவுண்டேஷனோட லெவல் தான் நீங்க செய்யறீங்க. இப்போ நீங்கள் STPM முடிஞ்சு வேலைக்கு போகலாமா? எஸ் இட்ஸ் ரெக்கனைஸ் ஆல்சோ. ஸோ நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா STPM எடுக்கிறோட ஒரே ஒரு செட்பேக், என்ன செட்பேக்னா எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும்ன்ட்டு. ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் ஏரியா இல்லை உங்கள் சைட்டில் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வாட் சப்ஜெக்ட் இஸ் த பெஸ்ட். ஒவ்வொரு இடத்திற்கும் இத்துறை குறித்து தெளிவான விளக்கமளிக்க நிச்சயம் சிறந்த ஆசிரியர்கள் இருப்பார்கள். அவர்களை கண்டறிந்து மாணவர்கள் அவர்களின் ஆலோசனைப்படி தங்களின் பாடங்களை தேர்வு செய்யலாம் என்றும் சண்முகநாதன் தெரிவித்தார். Find out the best teachers and try to get the information. They can simplify the subject for you. Okay? Overall, நீங்க பாத்தீங்களா வந்து STPM வந்து one of the most recognized சொன்ன மாதிரி இப்ப STPM cert வச்சுட்டு சிங்கப்பூருக்கு படிக்கலாமா? கன்ஃபார்ம் முடியும். Because it's recognized worldwide. So I hope அந்த ஃபோபியா, மேபி சில பேர் வந்து பழைய சிஸ்டம் நினச்சிக்கிட்டு STPM ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ சிஸ்டம் மாறிடுச்சு, செமஸ்டர் சிஸ்டம் where you can repeat the paper. STPM என்பது மாணவர்கள் எண்ணுவது போல அத்தகைய கடினமான ஒரு கல்வி அல்ல. எனவே மாணவர்களுக்கு இது குறித்து சரியான வழிகாட்டி கிடைக்கும் பட்சத்தில் அவர்கள் நிச்சயம் இக்கல்வியில் சிறந்த தேர்ச்சி பெற முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.